Hi friends, welcome and welcome back to Arju Cakes. இன்றைக்கி நம்ம அர்ஜு கேக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு எந்த மாதிரி டூல்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக பேக்கிங் எடுத்து பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி திங்ஸ் தேவைப்படும்னு வித் ப்ரைஸோடு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஒரு நல்ல எலக்ட்ரிக் பீட்டர். இது வந்து பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க, நல்ல வெயிட் உள்ளதாகவும் பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1800. அடுத்ததாக நமக்கு ஒரு நல்ல டேன் டேபிள் வேணும். இது வந்து நல்ல வெயிட் உள்ளதாக பார்த்து வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக்லேயே அவைலபிளாக இருக்குது, ஆனால் அது ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் உள்ளதாக நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1500. அப்புறமா நம்ம பார்க்க போகிறது இந்த நாசில்ஸ். நான் ஒரு பாக்ஸாக தான் வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸ்லேயே மேக்ஸிமம் எல்லா டிசைன்ஸும் வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 450 ருபீஸ். தனித்தனியாகவும் கிடைக்கும், உங்களை வேணும்னா அதுவும் வாங்கிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸும் மெஷரிங் ஸ்பூன்ஸும் நமக்கு தேவை. இந்த மெஷரிங் ஸ்பூனோட ரேட் பார்த்திங்கன்னா 75 ரூபாய். அதே மாதிரி மெஷரிங் கப்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். இது வந்து ஸ்டீல்லேயும் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி பைப்பிங் பேக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பைப்பிங் பேக்ஸ் வந்து தனியாக கிடைக்கல, ஒரு பேக்கெட்டாக தான் கிடைக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 120 ருபீஸ். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் ஒரு ஷீட்டாகவும் கிடைக்கும், சேத்தும் கிடைக்கும், உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஷீட் வந்து 5 to 10 ருபீஸுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பேச்சுலா வேணும். இந்த ஸ்பேச்சுலாவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 120 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஸ்க் தேவைப்படும். இது வந்து 120 ருபீஸ் ஆச்சு. நான் ஸ்மால் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேக் பேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டின்ஸ் தேவைப்படும். இது வந்து 6-inch டின்னு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 160 ருபீஸ். இதில் ½ kg பேக் பண்ண முடியும். 1 kg பேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 8-inch டின்னு தேவைப்படும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 185 ருபீஸ். வேறு எக்ஸ்ட்ரா ஏதாவது மோல்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. இது வந்து டால் கேக் டின். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 140 ருபீஸ். நெக்ஸ்ட்டு ஐசிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேலட் நைஃப் தேவைப்படும். இதில் வந்து ஸ்மால் சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 130 ருபீஸ். நெக்ஸ்ட்டு கேக்கை கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செரேட்டட் நைஃப் தேவைப்படும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நைஃபு, ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 235 ருபீஸ். நெக்ஸ்ட்டு ஐசிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் தேவைப்படும். இது வந்து பிளைனாகவும் கிடைக்குது, டிசைன்ஸ்லேயும் கிடைக்குது. இதில் ரெண்டுலேயும் ஒன்று ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங்க்கு கண்டிப்பாக எசன்ஸ் தேவைப்படும். இந்த எசன்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸ். இது வந்து இந்த பிராண்டு நல்லா இருக்கும். அது கூடவே நான் கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச், பிஸ்தா, ஸ்ட்ராபெரி இந்த ஃப்ளேவர் எசன்ஸும் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 to 50 ருபீஸுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பேக்கெட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 15 to 20 ருபீஸுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு கலர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஜெல் கலர்ஸ் தேவைப்படும். இது வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் எவ்வளோ வேணுமோ வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பிராண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 to 200க்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெட் வெல்வெட் கேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லிக்விட் கலர் வாங்கியிருக்கேன். ராஸ்பெரி ரெட்டும் ரொமேட்டோ ரெட்டும். இது வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் ஜெல் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் நிறையவே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 to 250 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து ஃபாண்டென்ட்டு. இது கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன் பண்ணுறதுக்கு, நேம் எழுதுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் வாங்கி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, போக போக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாண்டன் வாங்கினீங்கன்னா இந்த சிஎம்சி பவுடரும் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். சுகர் பால்ஸ் வந்து நம்ம கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு பிடித்த கலரில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செர்ரி நட்ஸு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ரசமலாய் கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்காக எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷு வந்து எல்லா ஃப்ளேவர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடித்த ஃப்ளேவரில் ஒன்று வாங்கிக்கோங்க. விப்பிங் க்ரீம் ஏதாவது ஒரு பிராண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. பிக்னஸ்னா ஃபியோனா யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. இது வந்து 200 ருபீஸ். கோகோ பவுடர் வாங்கும்போது லைட் கலரா பார்த்து வாங்கிக்கோங்க. இது கிராம்ஸ்லேயே அவைலபிளா இருக்கு. 100 கிராம்ஸ் போல ஃபர்ஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் வாங்கிக்கோங்க.
சாக்லேட்ஸில் பார்த்திங்கன்னா ஒயிட் காம்பவுண்டும் டார்க் காம்பவுண்டும் ஒன்று ஒன்று மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. டால் கேக் டின் வாங்கினீங்கன்னா அதோட ஹெட்டு டால்ஸ் வாங்கிக்கோங்க. இது வந்து 100 ருபீஸ் கிட்ட ஆகும். அப்புறமா 1/2 கேஜி கேக் பேஸு, 1 கேஜி கேக் பேஸு, 1/2 கேஜி கேக் பாக்ஸு, 1 கேஜி கேக் பாக்ஸு, கேக் கட் பண்ணுற நைஃபு எல்லாம் ஒரு 5-5 வச்சு வாங்கிக்கோங்க. அது கூடவே டாப்பர்ஸ், பர்த்டே டாப்பர்ஸ், ஆனிவர்சரி டாப்பர்ஸ் அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1-2 டிசைன் வாங்கிக்கோங்க. மிக்சிங் பவுல்ஸ் தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்க பாத்திரத்தையே வச்சு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. திங்ஸ் வாங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் எழுதிட்டு போங்க, என்னென்ன தேவைப்படுதோ வாங்கிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பேக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.